அன்புள்ள கொண்டரங்கி யோக ஜோதிடம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே கொண்டரங்கி தனசேகர் பேசுகிறேன் இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே எடுத்துக்கினேன் எப்பவுமே நம்ம பன்னிரெண்டு பாவங்களுடைய ஆய்வுகளை வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டேஜை பற்றி நம்ம போகலாம் அதில் வந்து நம்ம லக்ன பாவகம் அதான் நம்மளுடைய ஜாதகத்தில் முதன்மையான பாவகம் அதாவது ஒரு ஜாதகத்தில் நம்மளுடைய தேக வளம் நிறம் அமைப்பு எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடியது தான் லக்ன பாவகம் உங்களுடைய ஜாதத்துக்குள்ள நீங்க பன்னிரெண்டு லக்னத்துல பிறந்த போறீங்க பன்னிரெண்டு லக்னத்துல லா அப்படின்னு போட்டு கிராஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் உங்களுடைய லக்ன பாவகம் அப்போ லக்னம் அப்படிங்கிறது அப்படின்னா அடிப்படை என்ன எல்லா லக்ன எல்லா லக்னக்காரங்களும் கேட்குறீங்க இங்கே ராசியை பத்தி பேசல அந்த லக்னத்தினுடைய தன்மை என்ன ஜனநகால லக்னம் மேஷ லக்னமா இருந்தா ரிஷப் லக்னமா இருந்தா மிதன லக்னமா இருக்கலாம் அந்த லக்னம்ங்கிறது அந்த நீர் ராசி நெருப்பு ராசியாக இருக்கலாம் செவ்வாவோட வீடு குருவோட வீடு இப்படி மாறி இருக்கலாம் ஆனாலும் அந்த லக்னம்ங்கிறது என்ன லக்னம்ங்கிறது நேரடியாக உங்களை தான் குறிக்கும் உங்களுடைய குணம் என்ன உங்களுடைய தோற்றம் என்ன உங்களுடைய கௌரவம் உங்களுடைய புகழ் உங்களுடைய செயல்திறன் என்ன நீங்கள் மகிழ்ச்சி துன்பகரமான நிலைகள் இருக்கிறீங்களா அந்த இடத்துல கிரக சேர்க்கைகள் லக்னத்திலேயே சந்திரன் ராகு சனி கேது இதெல்லாம் இருக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏன்னா லக்னத்தை இயல்பாக நடக்க விடாது அப்போ இயல்பாக நடக்க விடலை அப்படின்னா அங்கே என்ன ஆகுது பிரச்சனையை கொடுக்குது ஒரு லக்னத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது சனி கேது சனி ராகு செவ்வா கேது செவ்வா ராகு சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இங்கே ஒரு ஒரு நிம்மதி இல்லாம நம்ம இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குது அதே மாதிரி இந்த லக்ன பாவகம்தான் நமக்கு வந்து ஒரு தெய்வ பக்தியை சுட்டி காட்டுது ஒரு தீர்க்கமான ஞானமாக அந்த ஜாதகர் இருக்காரா அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் நம்மளுடைய ஆயுளும் இந்த இடத்துல இருந்து நாம் எடுக்கணும் ஒரு லக்ன பாவகத்துக்கு எட்டாம் இடத்துல வரக்கூடிய அஷ்டம பாவகம் அதுதான் ஸ்தானம்னு சொல்கிறோம் ஆனாலும் லக்னாதிபதி ஒரு முக்கியம் அப்போது உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் அவருடைய லக்னாதிபதியும் முக்கியம் அதாவது நாம் நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் ஓட்டா உடசல் இருந்ததுன்னா நாம வாழ முடியுமா இப்போ நல்லா மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் நாம் நிம்மதியாக வாழ முடியாது அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரூலிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே லக்னாதிபதி பண்ணுவார் ஆனால் அந்த வீடு நல்லா இருந்தது அப்படின்னா அந்த லக்னாதிபதி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த வீட்டோட பலம் அவரை காப்பாற்றும் அப்போ அவருடைய அந்த ஒழுக்க நிலை கண்ணியம் என்ன அவருடைய அவரோட அவமதிக்கிற குணத்தில் மற்றவங்ககிட்ட இருக்காங்களா அல்லது வந்து போற்றுதலுக்குரிய குணத்தில் இருக்கிறாங்களா தெய்வீக குணத்தில் இருக்காங்களா விட்டுக் கொடுக்குற குணத்தில் இருக்கிறாங்களா அமைதியான குணத்தில் இருக்கிறாங்களா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் லக்ன பாவகத்தின் மூலியமாகத்தான் ஒரு ஜாதகரு கிடைக்கும் நமக்கு லக்ன பாவகம் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கு ஆனால் அந்த இடத்துல நிற்கக்கூடிய கோள்கள் அதை டிசைட் பண்ணுது இது அதை பற்றி வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இங்கே லக்னம் பாவகத்தினுடைய அடிப்படை உண்மைகளையும் தன்மைகளையும் தெரிஞ்சுக்குங்க லக்னம்னா இந்த லக்னத்தைன்னா லக்னத்தின் மூலியமாக நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இங்கே இந்த லக்னம் லக்னம் வந்து விழுந்தாலும் லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்போ லக்ன புள்ளி அது வந்து நம்ம புள்ளி விழுங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ன புள்ளிநாதன் இருக்கக்கூடிய இடம் அதுவும் வந்து லக்னத்தோட ஒட்டி வேலை செய்யும் இங்கே நாம பேசுறது அதனுடைய பொதுத்தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒருவரினுடைய நிலை இன்ப நிலை எல்லாத்தையுமே இதுதான் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க எப்பவுமே இந்த இடத்த வச்சு தான் நாம் வந்து ஒரு நம்மளுடைய செல்வங்களை வந்து நாம் சேர்த்துற நிலையில் அந்த ஜாதகர் இருக்காரா கடன் கட்டுற நிலையில ஜாதகர் இருக்காரா இந்த மாதிரி அவருடைய எண்ணங்களையும் சுபாவங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஒரு ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் போதையில் இருக்காரா ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் ஒரு ஆண் போதையில் இருக்காரா அவர் மது மேலே ஆர்வமாக இருக்காரா இல்லை தெய்வீக ஸ்தலங்கள் ஞானங்கள் இது மேலே ஆர்வமாக இருக்காரா இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே லக்ன பாவகம் நமக்கு எப்பவுமே சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ புரிந்து கொள்ளுங்கள் எப்பவுமே இந்த லக்ன தான் முதல் பாவகமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது இந்த லக்ன பாவகத்தில் சுபக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் சந்திரன் இதில் தேய்வரை சந்திரங்கிறது ரெண்டாவது கிரீடாக வச்சுக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல புதன் இவங்கெல்லாம் உட்கார்றது நன்மை இப்போது லக்னத்தில் சூரியன் ராகு கேது இதெல்லாம் உட்காரும்போது அந்த லக்ன பாவகத்தை வந்து அந்த கிரகம் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ கன்ஜெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம நிறையா விஷயங்களை மாறும் அப்போ பொதுவா குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் அதுக்கப்புறம் வந்து புதன் இவர்கள்லாம் உட்காருவது ஒரு நல்ல அபிப்பிராயமாக இருக்கும் லக்னத்தை குரு பார்க்கறதும் நன்மையாக எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைச்சாலும் நன்மைதான் லக்னத்துக்கு சந்திரனோட பார்வை கிடைச்சாலும் நல்லதா இருக்கும் பொதுவாக லக்னத்துல சனி ராகு சனி கேது சந்திரன் ராகு சந்திரன் கேது செவ்வா ராகு செவ்வா கேது சூரியன் ராகு சூரியன் கேது இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் விரும்பத்தகாது லக்னத்துல புதன் ராகு கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு புதன் கேதுங்கிறது அது கொஞ்சம் அதுவும் பரவாயில்ல அதாவது மற்றதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது புதனோட ராகு கேது இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கும் ஏன்னா மந்திரியோடு சேர்ந்தாலும் மந்திரி தப்பிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் மற்றவங்களோட சேரும்போது கெடுத்துட்ரும் அப்போது அந்த ஜாதகரனுடைய நலனை நாம் இப்படித்தான் அந்த லக்ன பாவத்தின் மூலியமாக நாம் அறிஞ்சு கொள்ள முடியும் ஜாதகத்தில் நம்ம ஒரு ஒரு எப்போவுமே நம்ம முதல்ல பார்க்கறது ஜோதிடர்கள் முதல்ல எடுத்தோன்னையே லக்னத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க அந்த லக்னத்தில் நிற்கக்கூடிய தன்மை என்னங்கிறத அவங்க ஆல்ரெடி கற்று வச்சிருப்பாங்க அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய தன்மையை அந்த ஜாதகர் எப்படி கொண்டு வர்றார் அப்படிங்கிறத தான் அந்த கோள்களினுடைய கூட்டு சேர்க்கை அந்த லக்னத்தினுடைய சுத்தம் இதையெல்லாம் பார்த்து லக்ன பாவகத்துக்கு பலன் சொல்லுவாங்க லக்ன பாவகத்தை வைத்து தான் நம்ம அந்த அவருடைய அந்த சுபாவங்கிறதே முக்கியமாக தீர்மானிக்கப்படுது அந்த சுபாவம் தான் அந்த ஜாதகர் தன் மற்றவங்களோட அவங்க ஆஃபீஸில் போய் அவங்க ஒர்க் பண்ணுறப்போ ஒத்துழைச்சிருக்காங்களா இல்லை எரிஞ்சு பேசுகிறாரா முன்கோபம் அடைகிறாரா அவருடைய தாய் தந்தையார் அவருடைய உடன் பிறந்தவர்கள் மனைவி கணவர் எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுற இடமாக இந்த லக்னம் இருக்குது இந்த லக்னம் தான் மிச்சம் இருக்கிற அந்த பதினோரு பாவகத்துக்கும் வந்து முக்கியத்துவமாக வேலை செய்யும் அந்த கம்யூனிகேட்டை சரியாக வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த பாகியங்களை எல்லாமே அடைவாங்க அப்போது இந்த லக்ன பாவகம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு திரிகோண பாவம்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒம்பது பாவங்களும் மிக முக்கியமாக நமக்கு வேலை செய்யும் அப்போது லக்ன பாவகமும் ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் நம்மளுடைய ஜென்ரேஷனை நம்மளுடைய நம்மளுடைய அடுத்தடுத்த அந்த பாரம்பரியத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதான் லக்னம்ங்கிறது நாம ஐந்தாம் இடங்கிறது பிள்ளை ஒன்பதாம் இடங்கிறது அப்பா இப்போ ஜென்ரேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் முக்கியமா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது லக்னம் அப்படின்னா நம்மளுடைய சுபாவம் தோற்றம் குணம் அவருடைய ஞானம் அவருடைய சிந்தனை குணம் எப்படி இருக்கும் நல்லதாக இருக்கா தீயதாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டறியக்கூடிய இடமாகத்தான் இந்த இடத்துல நாம் லக்ன பாவகத்தை எடுத்துக்கணும் லக்னம் பாவத்தில் நிற்கக்கூடிய கோள்களினுடைய வீடியோக்கெல்லாம் ஆல்ரெடி நான் வீ கொன்றங்கி தனசகர் சேனல்லையும் போட்டிருக்கிறேன் கொன்றங்கை யோக ஜோடம் சேனல்லையும் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது கொஞ்சம் பெரிய வீடியோவாகவே இருக்கும் ஆனாலும் வந்து பொறுமையாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல்லையும் இருக்கும் என்னோடய வீடியோவோட இன்ட்ஸ்க்ரீன்லையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு எப்பவுமே கொஞ்சம் முன்னோக்கி வாங்க நான் சின்ன ஒரு பேசிக்காக அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் இதை எடுத்துக்கோங்க கொன்றங்கி தனசேகர் சேனலில் விரிவாக நிறையா வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் கொன்றங்க யோகா சேனலை எப்படியாவது அதுலேயும் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம ஆடியோவில் கேட்கறது தான் சரியாக இருக்குங்கிறனால தான் நான் ஆடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது சாட் போட்டு காட்டுற விஷயத்தை தான் நான் வீடியோவில் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து இதை வந்து நம்ம பொதுவாக பேசுகிறதுனால இதை ஆடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த பன்னிரெண்டு பாவக பலன்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆடியோவிலே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஃபார்மேட்லேயே கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க அடுத்தடுத்து நம்ம பன்னிரோ பதினோரு பாவங்கள் இப்போ ஒரு பாவத்தை பார்த்துட்டோம் பதினோரு பாவங்களை பார்க்கலாம் அடுத்தது இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு இந்த தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட அந்த பாவத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சிவாயம்